பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானி மனமாடு பட்டமிட்டு நீயாடு பள்ளி மனம் போறா. பாத்தியாயா, இவன் கெட்ட கேட்டுக்கு சினிமா மீட்டு பாடிக்கிட்டு வரான். கெட்ட மூதேவி, நாம பாடாத பாட்டையா இவன் பாடிட போறான்? பரதேசி போய் வண்டியை நிறுத்து. நிறுத்துடா, நாங்க ஏற வரல, உன்னை இறக்க வந்திருக்கிறோம். இறங்குறா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துக்கிட்டு. நேத்து ஏண்டா கிளாஸுக்கு வரல சார்? விஷயம் தெரியாதா? நேத்து கிரிக்கெட் மேட்ச் சார். நம்ம துளசிப்பட்டிக்கும் சிலந்திப்பட்டிக்கும் கடுமையான போட்டி. நம்ம துளசிப்பட்டிட்ட சிலந்திப்பட்டி அவுட். ஆமா, பெரிய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இவர் ஆட போயிட்டார் சார். என்ன பத்தி ஆயிரம் கட்ட வார்த்தை பேசுங்க. உங்களுக்கு புத்தி இல்லைன்னு மன்னிச்சிடறேன். ஆனா கிரிக்கெட்டை பத்தி கேவலமா பேசுனீங்க, நானே உங்க மேல பந்து வீச வேண்டியிருக்கோம். ஜாக்கிரதா. என்னடா பந்த காட்டி மிரட்டுற சார்? பின்ன என்னடா, 18 வருஷமா ஒரே பள்ளிக்கூடத்துல படிக்கிற, 8வது வகுப்பையே இன்னும் நீ தாண்டற? இவன் எடுத்துக்க, உன் கூட படிச்சவன் இன்னைக்கு இதே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரா? ரொம்ப சந்தோஷம். சீக்கிரம் கிறிஸ்மஸ் ஆகுங்க. இதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. 18 வருஷமா ஒரே வகுப்புல படிச்சுக்கிட்டு இருக்கான். வாய் கொழுப்பு இந்த லட்சணத்துல. 18 வருஷம் இல்ல சார், 18 வருஷம். இந்த உலகமே அழிஞ்சாலும் இந்த உடம்புல உசிர் இருக்க வரைக்கும் படிப்பே. என் தாய் தப்புன படிக்காதவனு கேவலப்படுத்துற இந்த ஊர்ல அவங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக படிப்பே படிப்பே படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை கேட்க எவன ஆளும் இயலாது. வாயா, நாமாவது பள்ளிக்கூடத்துக்கு போவோம். ஆமா, சீக்கிரம் நீங்களாவது உருப்புறதுக்கு வழிய பாருங்க. வாடா வா, எடியா வழியா. பாத்திரா பந்த கட்டி மேல போட்டாரு. என்ன அற்புதமான கேட்ச்! என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கேயே நில், அருகில் வருகிறேன். ஆஹா, கட்டி நசுக்கிருச்ச. எங்கிருந்தோ வந்த நீங்க என் பந்த அருமையா கேட்ச் பண்ணீங்க. நீங்களும் நல்லாவே பேட் பண்ணீங்க. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. ஆமா, நீங்க? நான் இந்த கிராமத்து ஸ்கூலுக்கு பிடி டீச்சரா வந்திருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா விளையாட்டு டீச்சர்னு அர்த்தம். சத்தண்டா சாமி. நீங்க? நானும் அதே ஸ்கூல்ல. போதும் டீச்சர், நீங்க நினைக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல, என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க. அறிவழகா, நானும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். 8ஆம் கிளாஸ்ல 18 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கு வந்திருக்கிறியா? தினம் ஏண்டா லேட்டு? என்ன என்ன சார் பண்ண சொல்றீங்க? நான் வரக்குள்ள நீங்க சீக்கிரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? ஆமா, காதுல என்ன குத்திட்டு நிக்குது? வேணா சார். ஏண்டா, வேணா வைக்கிற இடமா அது? இல்ல சார், வர்ற வழியில அவசரத்துல பேனாவை இங்க வச்சிட்டு சார். அவசரம்னா பேனாவை எங்க வேணாலும் வச்சிடுறதா? எடுத்து பையில வைடா. நோட்டா தம்பி, நான் ஆய் வார்த்தையா நோட்டு எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்குள்ள ஏன் அருவால உருவுற? பின்புத்தி வளர்ந்து என்ன மாத்தி மாத்தி அடிக்கிறீங்க? ஏமா, நீங்க எல்லாம் ஒரு பொம்பளைங்களா? பாவம், ஒரு ஆம்பளை போட்டு தடி அடிக்கிறீங்களே, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? வாங்க சார், என்ன சார் நடந்துச்சு? என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. ஏமா, ஏமனால வாத்தியார கைய வாங்குறியா? அவர் மேல கைய வச்ச நீ நானும் இதே இடத்துல கண்டுபிடிச்சு உருள வேண்டியது இருக்கும். என்ன? ஒண்ணு இல்ல சார். நீங்க போங்க சார், நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரேன். போங்க. ரெண்டுல ஒண்ணு பாக்கத்தானே நாங்களே இங்க வந்தோம். ஆமாப்பா. என்ன அவரா தான் சொல்றாரு? ஆமா, இல்ல யார் ரெண்டு யார் ஒண்ணு? அவன் ரெண்டு, நான் ஒண்ணு. பாத்தியாமா, இவ்வளவு கரெக்டா பேசுறாரு. அவர் யாரு நினைச்சா சார்? நீங்க கொஞ்சம் முன்ன போங்க. மாமா, நீங்க முன்ன போங்க சார்.
உங்களை பத்தி நான் இந்த இடத்துல சொன்னா இந்த இடமே நாரிடும். ஏற்கனவே அந்த உங்களை தேடிக்கிட்டு தெரியுமா? ஆயா விஷயத்த ஆழ குடி தோண்டி புதைச்சிரு. புதைச்சிருவா? அப்ப கிளம்புங்க. இந்த ரேஷன் கடை இல்லைன்னா என்ன? சந்தை கடைக்கு போலாம் வா. அறிவழகா, உனக்கு அறிவு இருக்கு. ஆமா, ஆனா உடம்புக்கு அழகு வேணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் இப்ப கத்து கொடுக்க போறேன். கவர்மெண்ட் பாக்கணும். பாக்கலாம் சார். இப்படி வெச்சுக்கணும். 1 2 3 4. ஓகே டீச்சர், இதே மாதிரி பண்ணட்டுமா? இப்படி இல்ல. வேற எப்படி டீச்சர்? நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் கைய எப்படி ஸ்டிஃப்பா வெச்சுக்கணும். சரி டீச்சர். வெச்சாச்சா? ஆமா டீச்சர். 1 2 3 உங்கள மாதிரி டீச்சர் நம்ம ஸ்கூல்ல எல்லா வகுப்புல இருந்திருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் ஆகி வெளியே ஓடிருப்பேன் டீச்சர். அப்படியா? இனிமே கவலைப்படாதே, நான் தான் வந்துட்டேன். கண்டிப்பா நீ பாஸ் ஆயிடுவேன். எனக்கு அது போதும் டீச்சர். போலாமே. அறிவு, இனிமே டெய்லி நீ இந்த மாதிரி எங்க ஓடி வரணும். இது எங்க போய் முடிய போதோ? அந்த விளையாட்டு டீச்சர் நம்ம வாழ்க்கையிலேயே விளையாடிட்டா. அவளை என் இதயத்துல படமா வரைஞ்சி வச்சிருந்த. கிழிச்ச, உனக்கு சுகத்திலேயே ஒழுங்கா படம் வர தெரியாத முண்டோ, இதயத்துல என்னத்தை வரைஞ்ச? இதை இப்படியே விட்டோம்னா விளையாட்டு விபரீதம் ஆயிடும். இதுக்கு உடனடியா ஒரு முடிவு கட்டுறோம். படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு. சார், வணக்கம் சார. எப்ப சார் வந்தீங்க? நான் வரல, நீதான் எதிரில வர. ஏண்டா பரீட்சை அதுவுமா சைக்கிள போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே, நாளைக்கு என்ன பரீட்சைன்னு தெரியுமா உனக்கு? நாளைக்கு கணக்கு பரீட்சை சார். இன்னைக்குதான் கணக்கு பரீட்சை, நாளைக்கு பூகோளம். தெரியல, அவர் எழுந்து கேட்கணும். ஆமா, என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே, என்ன விஷயம் அது? அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, அறிவு அறிவு, நம்ம ஹெட்மாஸ்டர் ஏண்டா நடந்தே போறாரு, நடந்தே வர்றாரு, ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? அவருக்கு வாங்க தெரியும், ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன். அதுக்கு ஒரே சிரிப்பு. என்ன சிரிப்பு? ஓட்ட தெரியாதவே ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார். அப்படியா சொன்னா? இன்னும் 3 வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார். இருந்தாலும் 3 வருஷங்கிறது அதிகம் சார். இந்த 3 நாள் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட கத்து கொடுத்து அந்த டீச்சர் முன்னால 2 கையை விட்டு காலை விட்டு உங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கல. நான் உங்களுக்கு மாணவனும் இல்ல, நீங்க எனக்கு வாத்தியாரம் இல்ல சார். அங்க உட்காருதா? இது சௌரியமா இருக்குதுப்பா. மேல உட்காருங்க சார். நல்லா இது ஹைட்டா இருக்குதே. உட்காருங்க சார், மேல உட்காருங்க சார். உட்காந்துங்களா? இப்ப விடலை கலை வைங்க சார். இந்த கலை மேல வச்சிடணும். வச்சிருங்களா? வை வை. இதே வண்டி நவர மாட்டேங்குது. வீட்டுக்குள்ள சைக்கிள் கொண்டு போற சத்தம் பண்ண போறாங்க. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? வண்டியை திருப்பி விடு. திருப்பி வண்டியா? ஏப்பா செய்யற? ஏன் செய்யற? நல்லா உக்கார போறா. ஏண்டா செய்யற? டேய், ஏன் செய்யற? அறிவில்லையாடா உனக்கு? 3 நேரம் கொட்டுற இல்ல, சொல்றத கவனமா கேள்றா. இது இது ஆரம்பத்துல வாயா போயான்னு, அப்புறம் வாப்பா போப்பான்னு, இப்ப வாடா போடாங்கிற. அடுத்தது சார் ஒண்ணு இல்ல சார். பாட விஷயத்துல கண்டிக்கிறதெல்லாம் ஜகதம். இதெல்லாம் நீங்க பெருசா என்னவே படாது. இப்ப நான் பெருசா எடுத்துக்கல. ஆமா, இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும், வகுப்பறையில ஏதாவது வச்சுக்கிட்ட பகுந்துரு. நடக்கட்டா, நடக்கட்டா.
என்ன இவன் அந்த பக்கம் பாக்குறான் இந்த பக்கம் பாக்குறான், முகம் சரியில்லை, ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது. பைக்குள்ள தண்ணி ஊத்தின? இல்ல சார், தண்ணி ஊத்தாம அரிசி தண்ணம்னா வகுப்புல கடக் முக்கு கடக் முக்கு கடக் முக்குன்னு சத்தம் கேக்குது சார். தண்ணி ஊத்தி ஊற வச்சி தண்ணம்னா கடக் முக்கு கடக் முக்கு கடக் முக்கு. சத்தம் வரக்கூடாத, அப்ப ஒன்னு செய்ய, அப்படியே ஏறி குமட்டி மேல உட்காந்துக்க, அரிசி வெந்து சாதம் ஆயிடும், சுத்தமா சத்தமே வராது. அப்ப மத்தான் வந்து போகாதா? இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலக்கண்ணன். வணக்கம். கிளாஸ்ல எத்தனை பேர்? 45 பேர் சார். எதிரில் உட்கார்ந்துருக்கிறானே ஒரு கருப்பன், அவன் தான் நான் சொன்ன பையன். ஆமா, யார் இங்க அறிவழகன்? நீதானா? அது சரி, உன் உயரம் என்ன? உயரம் உங்களோட 4 கூட இருப்பேன் சார். நான் கேட்கிற கேள்விகளுக்கு தெரியும் தெரியாத பதில் சொல். பகலில் நட்சத்திரம் தெரியுமா? தெரியாது சார். பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா? தெரியவே தெரியாது சார். ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க! எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்? இவ்வளவு அறிவுள்ள பையனை 18 வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ். சார் சார், உண்மையிலே நீ அறிவுக்கு அழகன் தான். அறிவழகன் நிறுத்தா. என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? மேல உசிரிய வச்சிட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் டிரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க. நீ என்னடா குரங்கு மாதிரி இங்க அங்கே தவிட்டு இருக்க? உங்களுக்கு ஏதோ கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டு போறீங்களா டீச்சர்? உங்களுக்கு யார் சொன்னது? தமிழ் வாத்தியார் சொன்னார் டீச்சர். அது கேன்சர் இல்ல, டிரான்ஸ்பர். டிரான்ஸ்பர்னா? டிரான்ஸ்பர்னா ஊரை விட்டு ஊரு போறது. ஐயோ, இது அதை விட ரொம்ப குடியதாச்சு டீச்சர். நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர். இந்த மனசை பத்தி சொல்றேன் டீச்சர், இந்த மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எச்சு உதச்சிட்டு போறீங்களே டீச்சர், இது உங்களுக்கே நியாயமா? உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேலே வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்புக்காத அறிவு மனசுக்கு மத்தால் வரையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனசை தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசை தொட்டு சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல என்ன? நீங்க திரும்பி இந்த ஊருக்கு வர்றப்ப என் பந்த கேட்டு பண்ண இதே இடத்துல
உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். இது சத்தியம், உறுதியா சொல்றேன் சார்.